கடந்த 2 நாட்களாக பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்கள் வாக்கிற்கு ₹500, காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் வாக்கிற்கு ₹200 கொடுத்துவிட்டு இன்று தேர்தலை மீண்டும் ஏழைகளை கொச்சப்படுத்தும் ஒரு தேர்தலாக மாற்றிவிட்டனர். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, இந்த தேர்தல் என்றது நேர்மையாக நடைபெற வேண்டிய ஒரு தேர்தல். இது ஒரு பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அடுத்த வரும் சமூகத்திற்கு நாம் வழிவிட வேண்டிய ஒரு தேர்தல். மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து நான் பணம் கொடுத்து தான் வெற்றி பெறுவேன், மீண்டும் மீண்டும் இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பேன், இவங்களோட ரத்தத்தை குடிச்சு தான் வாழ்வுன்னு நினச்சிங்கன்னா நான் இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.